வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் அழகு எட்டு பக்தி இலக்கியத்தில் சமணம் பௌத்தம் கிறித்துவம் இஸ்லாம் இதை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போதும் ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்மிஷன் வந்து நாளையோட முடிய போகுது ஆனால் டெஸ்ட்டு பேட்ச் வந்து ரெகுலராக வந்து இருக்கும் கிட்டத்தட்ட அது டெஸ்ட்டு பக்கமாக கொடுக்க போகிறோம் ஒரு டெஸ்ட்டில் வந்து ஹண்ட்ரடு கொஸ்டின்ஸ் பக்கமாக இருக்கும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு சீரியஸ்ஸு டோட்டலாக பார்த்தா உங்களுக்கு டென் தௌசண்ட் கொஷின்க்கு மேலே இருக்கும் வீடியோ வந்து ரெக்கார்டடு வீடியோ வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயாக தரும் ரெக்கார்டடு வீடியோ ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து பதினோரு யூனிட் வரைக்கும் நீங்கள் புத்தகமே படிக்க வேண்டாம் எங்கள் வீடியோ பார்த்தா போதும் ஃபீஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து த்ரீ தௌசண்ட் ரூபீஸ் தான் டெஸ்ட்டு பேட்சுக்கு எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு நான் பதினோரு யூனிட்டுக்கும் கொடுத்துருவேன் அதனால் எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்க வெற்றி வேண்டுமா வள்ளுவது வாசகர் வட்டம் வழிகாட்டும் இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சமணம் சமணம் வந்து இந்தியாவில் வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டில் ஃபார்மான ஒரு ரிலிஜியன் மகாவீரத்தை வந்து தத்துவ புதுஷனாக ஏற்றுக்கொண்ட சமயம் தமிழகத்தில் வந்து சமணத்தினுடைய தாக்கங்கள் வந்து மிக மிக அதிகம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியத்தில் சில நூல்கள் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி இதெல்லாம் வந்து சமண சமயத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் தான் ஐஞ்சிலும் காப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியம்தான் இப்போ நம்ம சமணத்தில் வந்து இந்த டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன பார்க்கலாம் அதை மட்டும் நான் சொல்கிறேன் மௌரிய பிரதேசனுடைய காலத்தில் இருந்து தமிழகத்தில் வந்து சமண செல்வாக்கு இருந்தது மோதியர்கள்னு வந்து அகநானூற்றில் வந்து மாமூலனார் அது வந்து சமணர்களை அந்த மௌதிய கூட்டத்தை வந்து சொல்லுவார் நீங்கள் அங்கநானில் படித்தீங்கன்னா அந்த மோதியர்கள் வந்து கூட்டமைப்பு தமிழகத்தில் இருந்தது அப்படிங்கிறத வந்து செய்தியை சொல்லலாம் அப்போ இருந்தே வந்து சமணம் இருந்தது சந்திரகுப்த மௌதியன் தான் மிகவும் செல்வாக்கோடு சமண சமயத்தை தழுவிய மன்னன் தென்னிந்தியாவில் வந்து பத்திரபாகுவோட கர்நாடகாவில் சிவனபுலாவில் தங்கி சமய பணியாற்றினான் அந்த சமணத்தினுடைய செல்வாக்கில் தான் வடக்கிருத்தல் அப்படிங்கிற வடக்கிருந்து உயிர் நீர்த்தல் அப்படின்னு புதிய வகை உயிர் துகத்தல் வந்து தமிழகத்துக்கு வந்து அறிமுகமாகுது வடக்கிருந்த மன்னன் வந்து பிசுதாந்தையான் கோப்பதிஞ்சோளன்னா இதனுடைய தாக்கத்தின் கண்பால் படம் மதுரையில் வஜ்ரநந்தி அமைத்த திறமிழ சங்கம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லப்படுது மகேந்திரவர்ம பல்லவன் கூன்பாண்டியன் போன்ற மன்னர்கள் எல்லாமே ஏழாம் நூற்றாண்டில் சமணத்தை வந்து தழுவிறிந்ததை பதிலாக நமக்கு தெல்ல தெளிவாக காட்டுது சமண காலத்தில் இசை நாடகக் கலைகள் வந்து வளர்ச்சி குன்றின வடமொழி வந்து செல்வாக்கு பெற்றது மணிப்பிரவாள நடை புகுத்தப்பட்டது காப்பியம் நீதி புதானம் சிற்றிலக்கியம் உரைநடை இலக்கணம் நிகண்டு இந்தந்த டிபார்ட்மெண்ட்லெல்லாம் சமணர்கள் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க இலக்கணம் நிகண்டு து துறைகளில் அவர்களுடைய பணி வந்து தொடர்ச்சியானது சங்ககால உள்ளோச்சனார் சமணர் என சொல்லப்படுவது உண்டு கணியன் என்ற சொல் சமனதை வந்து குறிக்கும் நிகண்டன் கலைக்கோட்டு தண்டனாரும் சமணர் தான் அகப்புத பாடல்களில் ஒரு சில சிலவற்றில் சமண சமய கருத்துக்கள் வந்து உள்ளது தொல்காப்பியதையும் திருவள்ளுவரையும் இளங்கோவடிகளையும் கூட சமணர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பெருங்கதையும் சிந்தாமணியும் வலையாபதியும் ஐஞ்சிறு காப்பியங்கள் யசோதர காவியம் நாககுமாரன காவியம் உதயனகுமார காவியம் சூலாமணி நீலகேசி இந்த ஐந்துடு காப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியங்கள் தான் புராணங்கள்னு எடுத்துக்கிட்டால் வாமன முனிவனுடைய மேது மந்திர புதாணம் ஸ்ரீ புதானம் மல்லிநாதர் புதாணம் சாந்தி புதாணம் மா இதெல்லாமே சமண புதாணங்கள் தான் ஸ்ரீ புதாணம் உத்தர புதாணம் கத்திய சிந்தாமணி இதெல்லாம் உதயநடை புராணங்கள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் தமிழ் உதயநடையை வளர்த்தனர் ஆனாலும் மணிப்பிரவாத நடையை புகத்தியவர்கள் வந்து இவர்கள் தான் உதாரணம் வந்து ஸ்ரீ புதாணம் என்ற நூல் நாளடியார் சிறுபஞ்சமூலம் மூலம் பழமொழி ஏலாதி அருங்கலச்சப்பு இதெல்லாம் சமணர்கள் இயற்றிய முக்கியமான நீதி நூல்கள் காப்பியங்கள்னு எடுத்துக்கிட்டால் பெருங்கதை சீவக சிந்தாமணி வளையாபதி சிலப்பதிகாரத்தில் சமண முனிவர் கவுந்தியடிகளை பற்றி குறிப்பு வந்து காணப்படுது சிற்றிலக்கியங்களில் திருத்தக்க நதி விருத்தம் வந்து குறிப்பிடத்தக்கது கிளி விதித்தம் எலி விதித்தம் இதெல்லாம் பாட்டு வடிவிலான நீதிக்கதைகள் என்று சொல்லலாம் திருநூற்றுந்தாதி திருக்கலம்பகம் திருவெம்பாவை ஆதிநாதர் தமிழ் நேமிநாதர் தமிழ் அப்பாண்டைநாதர் உலா தீபங்குடி பத்து உதிசி தேவதனுடைய திருக்கலம்பகம் இதெல்லாம் சிற்றிலக்கிய வகைக்கு உதாரணமாக சொல்லப்படுது இலக்கண நூல்கள்னு எடுத்துக்கிட்டால் யாப்பிதுங்களம் யாப்பிதுங்கள காதிகை அவிநயம் நேமிநாதம் வச்சநந்தி மாலை நன்னூல் நம்பியக பொருள் இது எல்லாமே சமணர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு என்றால் அது மிகையாகாது உதயாசிரியர்கள் இளம்பூதனர் அடியார்க்கு நல்லார் மயிலைநாதர் குணசாகரர் வாமன முனிவர் காளிங்கர் இவங்கெல்லாம் உதவி செய்த சமணர்கள் நிகண்டுகள்னு எடுத்துக்கிட்டால் திவாகரம் பிங்களந்தை உதிச்சல் நகண்டு சூடாமணி நிகண்டு இதெல்லாம் சமணர்களுடைய படைப்பு நெல்லிழக்க வாய்ப்பாடு சிதுகுதி வாய்ப்பாடு இதெல்லாம் கணித நூல்கள் சினேந்திர மாலை இது வந்து சோதினி நூல் கல்லூரி பல்லி என்ற சொற்கள் எல்லாம் சமண தான் சிவ சம்போதனை தேவேந்திர மாமுனியர் எழுதிய சமண சித்தாந்த நூல் பதினான்காம் நூற்றாண்டை சார்ந்தது ராமாயணம் சமண திருவம்பாவை இதெல்லாம் சமணர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு அடுத்தது நாம் பார்க்க இருக்கிறது பௌத்தம் புத்த மத கருத்துக்கள் வந்து சங்க இலக்கியத்தில் வந்து காணப்படுது அதாவது திரிபீடகங்கள் சுத்த பித்தக்கா விநாயக பித்தக்கா அபித பித்தக்கா இந்த புத்தமும் சமணமும் கிமு ஆறாம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் ஒரு புகழ் பிக்க மொழி இந்த ரெண்டு மொழியும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து போத் புத்திசம் அண்டு ஆல் த சில்ட்ரன் ஆஃப் இண்டிசம்னு சொல்லுவார் மதுரை காஞ்சியில் புத்த சமண மதப்பள்ளிகள் பற்றிய குதிப்புகள் வந்து காணப்படுது அசோகன் மூவேந்திரையும் தன்னுடைய நண்பர்களாக குதிக்கிறார் அசோகன் காலத்திலிருந்தே புத்த சமயம் வந்து தமிழகத்திலையும் பதவினது சீன தேசம் அதாவது தமிழ்நாட்டு வழியாக தான் வந்து இலங்கைக்கு வந்து அசோக காலத்தில் போனது புத்தனுடைய பல் வந்து இலங்கையில் வந்து இன்னமும் இருக்குது புத்தனுடைய ம மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்தரையும் தமிழகம் வழியாக தான் இலங்கைக்கு வந்து புத்த மதத்தை பரப்ப அனுப்பி விட்டார் சீன தேசம் சென்ற போதி இலங்கை சென்ற புத்ததத்தர் வஜ்ஜத போதி அனுதிதா இவங்கெல்லாம் முக்கியமானவர் பூதமங்கலம் போதிமங்கை பொன்பற்றி காவிரி பூம்பட்டணம் மதுரை நாகப்பட்டினம் இந்த இடத்துலலாம் பௌத்த பள்ளிகள் சிறப்பாக விளங்கின இளம்போதியார் அரவண அடிகள் இந்த அடிகளினுடைய கேரக்டர் மணிமேகலையில் வருது சீத்தளச்சாத்தனர் சங்கமித்ததர் புத்தமித்ததர் இவங்க எல்லாமே வந்து பௌத்த தமிழ் சான்றோருக்கு எடுத்துக்காட்டு காஞ்சியில் கற்ற தர்மபாலர் தின்னகர் க நாலந்தா பல்கலைக்கழகத்தை இருந்த பௌத்த பிரி அதாவது நாலந்தா பல்கலைக்கழகம் முழுக்க முழுக்க புத்ததுனுடைய கொள்கைகளை ஏற்ற பல்கலைக்கழகம்தான் குமார குப்தத காலத்தில் குப்தருடைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அசதினுடைய காலத்தில் வந்து நானந்தா பல்கலைக்கழகம் புகழினுடைய உச்சிக்கு சென்றது அந்த எல்லாம் காஞ்சிபுரத்தில் வந்து புத்த அறிஞர்கள் வந்து நானந்தாவில் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க புத்த காப்பியங்கள்னு எடுத்துக்கிட்டால் மணிமேகலை குண்டலகேசி பிம்பிசாத கதை வந்து ஆசிரியப்பாவால் ஆனது உதய உதவி செய்யுள் தான் கிடைச்சிருக்கு சித்தாந்த தொகை சமய விளக்க நூல் துதி நூலாகிய திருப்பதிகம் இலக்கணம்னு எடுத்துக்கிட்டால் புத்தமித்தனுடைய வீர சோழியம் வந்து ஒரு ஐந்து இலக்கண நூல் உதைகள்னு பார்த்தா நீலகேசி வீர சோழிய உதைகளில் பல சமய பாடல்கள் காணப்படுது புத்ததத்தை எழுதிய அபிதம்மவாதம் பற்றியும் கேள்விப்பட்டிருக்கோம் கவிமணி எழுதிய ஆசிய ஜோதி புத்த மத உண்மைகளை எளிய நடையில் நமக்கு சொல்லுது இது வரைக்கும் நாம் பௌத்தம் பார்த்தோம் அடுத்தது வந்து கிறித்துவம் ஃபஸ்ட்டு நாம் மேலை நாட்டை திருத்துவ பணியில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க அப்படின்னா தத்துவ போதகர் இவர் வந்து ராபர்ட் டி நொபிலி என்று அழைக்கப்படக்கூடியவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர் ஆயிரத்தி அறுநூற்றி ஆறில் தமிழகத்துக்கு வந்திருக்காரு தமிழக அந்தனர் போல உடையுடித்தி பூணூல் அணிந்து வாழ்ந்தவர் இயேசுநாதர் சரித்திரம் தமிழ் போர்ச்சுகீசிய அகதாதி ஆத்ம நிர்ணயம் ஞான உபதேச காண்டம் மந்திரமாலை ஞானதேவியை தத்துவ கண்ணாடி நீதிச்சொல் இந்த நூல்களை நூல்களையெல்லாம் எழுதினாது இவருக்கு ஃபஸ்ட்டு வந்து தத்துவ போதகர் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து வீரமாமுனிவர் இவருடைய இயல்பை வந்து கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தமிழ் அகதாதியின் தந்தை தைவியநாதன் என்று தன்னைத்தானே அழைத்து கொண்டவர் இத்தாலியிலிருந்து ஆயிரத்தி எழுநூறுல தமிழகத்துக்கு வந்திருக்காது தமிழ் வடமொழி தெலுங்கு மூன்று மொழிகளையும் கற்றிருக்காது சுப்ரதீப கவிதா இதில் தமிழ் பயின்றார் ஏ ஓ முதல்ல புள்ளி வைத்து எழுதப்பட்டன புள்ளியை விட்டால் அவை ஏ ஓ ஆகும் ஏ ஓ ரெண்டிக்கும் கோடு போன்ற புள்ளியிட வேண்டும் அப்படின்னு சொன்னார் பிறகு புள்ளியற்ற ஏ ஓவும் கீழே கோடிட்டும் சுழித்தும் ஏ ஓ இவரால் கொண்டு வரப்பட்டன அதாவது ஏவையும் ஓவையும் கால் இழுத்து விட்டாது எழுத்து சீர்திருத்தம் செஞ்சார் இந்த சீர்திருத்தங்கள் வந்து மக்களால் வந்து எளிதில் ஏற்க ஏற்படுத்தி ஏற்கப்பட்டன தேம்பாவணி காப்பியம் வந்து இவர் நூல்களில் தலைமையானது மூணு காண்டம் முப்பத்தி ஆறு படலம் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு பாட்டு தேம்பாவணி இவனுடைய தொண்ணூல் விளக்கம் தான் ஐந்து இலக்கண நூல் குட்டி தொல்காப்பியம்னு போற்றப்படுது இவனுடைய சதுரகதாதி தமிழில் தோன்றிய முதல் அகதாதி செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் லத்தீனில் மொழிபெயர்த்துருக்காரு அவருடைய திருக்குறள் மொழிபெயர்ப்பு உலக புகழ் பெற்றது இவர் திருக்குறளில் வந்து லத்தீனை வந்து மொழிபெயர்த்திருக்காரு அறத்துப்பாலும் போர்ப்பாலும் மட்டும்தான் காமத்துப்பால் கிடையாது களம்பகம் கலம்பகம் அம்மன் அம்மானை அன்னை அழுகல் அந்தாதி இதெல்லாம் செய்யுள் நூல்கள் குது கதை தமிழில் முதல் ஏழற நூல் வேதியல் ஒழுக்கம் வேத விளக்கம் பேதக மதுத்தல் இதெல்லாம் வந்து வீரமாமுனிவர் எழுதியது கவிதை நூல்கள்னு எடுத்துக்கிட்டால் தேம்பாவணி திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் அம்மானை அடைக்கல மாலை அன்னையழுங்கள் அந்தாதி அடைக்கல நாயகி கலிவெண்பா கருணாம்பத பதிகம் தேவாத பதிகம் வண்ணக்கலைகள் தேவமாதா அந்தாதி பூம்பாவணி உதயநடை நூல்கள் பரமார்த்த குதுகதை வாமன் கதை வேத விளக்கம் வேதியது ஒழுக்கம் லூத்தரின் இயல்பு பேதக மறுத்தல் திருச்சபை கணிதம் திருக்கடவு நாட்டு திருச்சபைக்கு எழுதிய நிரூபம் ஞானக்கண்ணாடி ஞானமுனதல் மொழிபெயர்ப்பு திருக்குவல் மொழிபெயர்ப்பு திருவாசக மொழிபெயர்ப்பு இலக்கணம் தொன்னூல் விளக்கம் இலக்கண திறவுகோல் செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் அகராதி சதுர அகராதி தமிழத்தின் அகராதி போர்த்துகீஸ்லத்தின் அகராதி மூணாவதா சீகன் கையல் இவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர் எழுநூற்றி ஐம்பதில் தரங்கம்பாடி வராது முதன் முதல்ல ப்ராட்டஸ்டண்ட்டு கிறிஸ்துவ சமயத்தை பரப்புனார் முன்னாடி இருந்த லாபர்டி நொபிலியும் வீரமாமுனிவரும் ரோமன் கேத்தலிக்கு இவர் தான் ப்ராட்டஸ்டண்ட்டு அச்சுப்பொதி கொண்டது முதல்ல அச்சிட்ட தமிழ் புத்தகம் வெளியிட்டவர் இவர் தான் தமிழ் லத்தீன் ஒப்பிலக்கணம் தமிழ் லத்தீன் அகதாதி வந்து இவர் எழுதியிருக்காரு அடுத்தது போப்பையர் இவர் வந்து இங்கிலாந்து தமிழ் செய்யுள் கலம்பகம் வந்து வெளியிட்டிருக்காரு இவர் வந்து திருநெல்வேலி தஞ்சாவூர் உதகமண்டலம் முதலிய இடங்களில் தங்கி தொண்டு செஞ்சிருக்காரு அப்புறம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு சென்று தமிழ் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கார் திருவாசகம் திருக்குறள் நாளடியாக வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு புதனானூறு புதப்புதல் வெண்பாமாலை சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் தம் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவர் என எழுதுவதை விரும்பியவர் ஜியு போப்பு அடுத்தது வந்து கால்டுவல் ஐயர் திராவிட மொழியினுடைய தந்தை இலக்கிய வேந்தர் வேத விற்பனர் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் கால்டுவல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ் பணியாற்றியவர் இடையன் தங்கி தாம் ஒதுவதாகவே லட்சம் பேரை வந்து கிருத்துவதாக்கியவர் இவர் திராவிட மொழிகளை படித்து திராவிடம் எல்லாமே உதி ஓதின மொழிகள்னு சொன்னவர் திராவிட குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒப்பற்ற நூலை ஆங்கிலத்தில் எழுதி தமிழின் பெருமையை உலகதியைச் செய்தவர் நற்கதினத்தையான மாலை தாமரை தடாகம் ஞான ஸ்நானம் திருநெல்வேலி சரித்திரம் இந்த இதெல்லாம் வந்து இவர் எழுதிய நூல்கள் தமிழ் அங் ஆங்கில அகதாதி தொகுத்துல வின்ஸ்லோ திருக்குவலுக்கு ஆங்கிலத்தில் உதவி எழுதிய எல்லிஸ் இன்னும் எத்தனையோ ஐரோப்பிய தமிழர்கள் வந்து தமிழ் பணியாற்றியுள்ளார்கள் இன்னும் சில முக்கியமானவங்களை சொல்கிறேன் சேவியர் பிரிட்டோ இவங்க வந்து கிறிஸ்துவ மதக்கோள்களையே ஜபங்கள் தமிழில் வந்து மொழிபெயர்த்தாங்க அடுத்தது வந்து எல்லிஸ் துறைன்னு எடுத்துக்கிட்டால் இவரு சென்னை கல்வி சங்கம் நிறுவனவர் சென்னை நகரத்தில் கலெக்டராக இருந்தார் இவர் ராமச்சந்திர கவிதா என்னுடைய மாணவர் இவரை கொண்டு தான் வீரமாமுனியனுடைய வரலாறு தெரிய வந்தது திருக்குறளில் முதல் பதிமூன்று அதிகாரங்களுக்கு முதன் முதல்ல ஆங்கிலத்தில் உதவி எழுதியவர் அடுத்தது ரேனிய ஐயர் பாளையங்கோட்டையில் சமய தொண்டு ஆற்றியவர் மக்களுக்கு முடிந்த அளவில் உதவி புரிஞ்சுருக்காரு வேத உதாரண திரட்டு அப்படிங்கிற உதவிநடை நூலை வந்து எழுதியிருக்காரு அடுத்தது வந்து வின்ஸ்ட்லோ வின்ஸ்லோனா தமிழ் ஆங்கில அகராதி லாட்லர் அதை வந்து பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு லேசரஸ் த டிக்ஷனரி ஆஃப் தமிழ் ட்ராவர்பு அப்படிங்கிற நூல் திருக்குறளை முழுசுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு நன்னூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு அடுத்தது பெர்சிவல் பழமொழியாக அதிக வழிபெற்றிருக்காரு ஆல்பர்ட் ஸ்வைட்சர் இந்திய சிந்தனையும் அதன் வளர்ச்சியும் திருக்குறளை வந்து ஜெர்மனியில் மொழிபெய்தவர் ஆல்பர்ட் ஸ்வைட்ஸர் தமிழ் திருத்தவுகள்னு எடுத்துக்கிட்டால் எச் ஏ கிருஷ்ணப்பிள்ளை முக்கியமானவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் பிறந்தவரு மகாவித்வான் கடல் நாதக் கவிதாயிரம் தமிழ் கல்வி கற்றவர் தமிழாசிரியராக பணியாற்றியவர் வைணவ சமயத்தைச் சேர்ந்தவர் ஆனால் பின்னாடி ஹென்ரி ஆல்பர்ட் என பெயரற்றார் ஹச்சே என்ற முன்னெழுத்துக்கள் லட்சுண்யா யாத்திரிகம் லட்சணிய சமய நிதிநயம் லட்சண்யா மனோகதம் லட்சணிய குதல் இதெல்லாம் இவர் எழுதியதுதான் கிறித்துவ கம்பன் என சிறப்பிக்கப்பட்டவர் ஜான் பனியன் என்னும் மேநாட்டு நாட்டு ஆசிரியர் எழுதியுள்ள துதக்க பயணம் அதாவது பிள்ளிகிதம் ப்ராக்ரஸ் என்ற நூலினை தமிழ் படுத்தினார் அந்த நூலே தமிழில் லட்சம்யா யாத்திகிதம் என சொல்லப்படுது அடுத்தது வேதநாயகம் பிள்ளை தமிழ் நாவலின் தந்தை மாயுதத்தில் வந்து வாழ்ந்தவர் திருச்சி குளத்தூரில் பிறந்தவர் முன்சிப்பாக அலுவல் பார்த்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய நண்பர் பிரதாப முதலிய சரித்துவம் என்ற நாவலை எழுதியனர் தமிழில் தோன்றிய முதல் நாவல் இதுதான் தான் இவருடைய நீதி நூல் வந்து நாற்பத்தஞ்சு அதிகாரம் கொண்ட சிறந்த நூல் மகாவித்துவான் அவர்களால் புகழப்பட்டது பெண்மதி மாலை சர்வசமய கீர்த்தனை தேவமாதா அந்தாதி இது மாதிரி பதிமூணு தமிழ் நூல்கள் இவரால் எழுதப்பட்டன சுகுண சுந்தரி விலாசம் இதெல்லாம் இவர்தான் தான் எழுதியிருக்காரு சுகுண சுந்தரி விலாசம் என்பது நாடகம் இது அடுத்தது வந்து தஞ்சை ஆடகம் பண்டிதர் இவர் வந்து கருணாமிந்த ஷாகரம் அப்படிங்கிற இசை நூலை வந்து எழுதியிருக்காரு வேதநாயக சாஸ்திரி வந்து பெத்தலகம் புரோபஞ்சி சன்னைப்பட்டின பிரவேசம் என்ற நொண்டி நாடகத்தை வந்து எழுதியிருக்காரு திருநெல்வேலி நகரில் பிறந்த இவர் பதாபதன் மாலை ஞான கும்மி ஆதி ஆனந்தம் ஞான ஏற்ற பாட்டு அப்படிங்கிற நூல்களெல்லாம் எழுதியிருக்காரு தமிழுக்கு இசையில்லை என்ற வசைப்போக்க வந்த அறிஞர் இதனுடைய மகன் தான் வதகுண பாண்டியன் பானர் கைவழி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு ஜான் சாமுவேல் வந்து திராவிட மொழிகளினுடைய ஒப்பாய்வு அறிமுகம் எழுதியவர் சாமுவேல் பிள்ளை வந்து தொன்காப்பிய நன்னூல் எழுதியவர் நல்லூர் ஞான பிரகாசம் சொற்பிதப்பு ஒப்பியல் தமிழக அகதாதி எழுதியவர் தனிநாயக அடிகள் வந்து தமிழ் கல்ச்சர் அப்படிங்கிற ஆங்கில இதழை வந்து நடத்தியவர் சதாசிவம் பிள்ளை வந்து பாவல சரத்திர தீபகத்தை எழுதியிருக்காரு ஏகே ராமானுஜம் சங்க இலக்கிய உயிரான கருத்தை உணர்ந்து மொழியாக்கம் செய்துள்ளார் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர் வேதநாயகம் சாஸ்திரி வந்து பெத்தலகம் குதவஞ்சி சென்னைப்பட்டின பிரவேசம் ஞானத்தச்சன் நாடகம் இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க அடுத்தது இஸ்லாமியர்கள் மாளிக்க போது ஆயிரி முந்நூற்றி பதிமூணு டர்னிங் பாயிண்ட் மாலிக்க போது தான் தமிழகத்தில் வந்ததன் பின்னிட்டு தான் தமிழகத்தில் இஸ்லாம் வந்து வளர்ந்தது சங்ககாலம் தொட்டு அதேபீதினுடைய தொடர்பு தமிழகத்துக்கு இருந்தது பதினான்காம் நூற்றாண்டில் மாளிகாபீதினுடைய படையெடுப்பு மொகலாயதினுடைய ஆட்சி தமிழகத்தில் இஸ்லாமியம் வர வழிவகை செய்தது அளவு நாட்டில் ஏழாம் நூற்றாண்டில் நபிகள் நாயகத்தால் தோற்றுவிக்கப்பட்ட இஸ்லாம் தமிழர்களை ஆட்கொண்டது ஆயினும் தமிழ் முஸ்லீம்கள் தமிழ் இலக்கியத்தில் கண்ணும் ஈடுபட்டு பெரும் புலவுகளாக திகழ்ந்து வந்தனர் அதபு பாரசீக இந்துஸ்தானி சொற்கள் பல இவர்களால் தமிழில் புகுந்தன அருணகிரியார் விஞ்சயர் மாதர் சபா ஷன எனவும் குமரகுபதர் குதவர் மகட்டு ஷலாம் என்றும் சபா சலாம் என்ற சொற்களை எடுத்துக்கொண்டதற்கு இஸ்லாமிய இலக்கியமே துண்டுகோளாகும் தமிழக இஸ்லாமிய புலவர்கள் அரபு நாட்டு இஸ்லாமிய பண்பாட்டை சமய தத்துவத்தை தமிழிலும் தமிழர்களின் மதபை பண்பாட்டை இஸ்லாமியத்தில் கடந்து இரண்டையும் ஒன்றுபட செய்யும் பாலமாக இளங்கினர் பதினாறு நூற்றாண்டு முதல் இஸ்லாம் இலக்கியம் தலைத்தோங்கி வருகிறது ஃபஸ்ட்டு வந்து உமது புலவர் இஸ்லாமிய கம்பது என அழைக்கப்படுகிறார் இவருடைய ஊர் வந்து கீழக்கத இவக்கு ஆசிரியர் வந்து கடிகை முத்து புலவர் இவரை ஆதித்திரவர் சீதக்காதி வல்லல் அப்துல் காசிம் மதக்கையார் இந்த சீதா புதானம் வந்து அபுல் காசிம் மதக்கையார் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது கீழக்கதையில் சோனகர் வகுப்பில் பிறந்த இவர் ராமநாதபுரம் மன்னர் ரகுநாத சேதுபதியினுடைய அமைச்சரையாக விளங்கிய வல்லல் செய்துகாதர் மனைக்காயர் இவரே சீதக்காதி என வழங்கப்படுபவர் செத்துங்கொடுத்தான் சீதக்காதி என்ற உரை இவர் வல்லன்மையை தெரிவிப்பதாக நிலவுகிறது இவரே உமது புலவலை ஆதரித்து முகமது நபினுடைய பிறப்பு வளர்ப்பு வாழ்வு இவற்றை நூலாக எழுத தூண்டினார் ஆதாவ் அமுதமாகத் திகழும் சீராவை எழுதியவர் முகமந்தினுடைய வாழ்க்கையா விழாதத்து காண்டம் நபுவத்து காண்ட் நுபுவத்து காண்டம் ரிசரத்து காண்டம்னு மூணு காண்டங்களில் சொல்லுது விழாதத்துனா பிறப்பு நுபுவத்துனா தீர்க்க தரிசனம் ரிசரத் ஹஜ்ரத்துமா இடம்பெயர்தல் மூணு காண்டம் தொண்ணூற்றி ரெண்டு பாடலோ ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்களை கொண்டது இது நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறு இவர் முத்தை புழுவீரனும் தமிழ் பயின்றவர் எல்லா சமயத்தையும் கவலக்கூடிய ஆற்றலுடையது இவருடைய சீரா புதானம் இலங்கை தமிழ் முஸ்லீம்களுடைய முக்கிய நூல் வந்து சீரா புதானம் சின்ன சீரா பனு அகமது மலைக்காயர் எழுதுனது சின்ன சீரா பனுமக அனுமது அகமது மறைக்காயர் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்களை கொண்டது இஸ்லாமிய கன்ற கம்பர் என அழைக்கப்பட்டவது யாருன்னா உமது புலவர் தான் அடுத்தது சேகனா புலவர் இவரு சைத் அப்துல் காதிர் நைனா லப்பை என்ற பெயரே சேகனா லப்பை என சுதுக்கி வழங்கப்பட்டது காயல் பட்டணத்து ரத்தன வணிகர் உதவியுடைய மகன் புகழ்பெற்ற ஞானி குணங்குடி மஸ்தானியவருடைய பள்ளி தோழர் சாகில் ஆண்டவனுடைய வரலாற்ற முகதீன் ஆண்டவ வரலாற்ற ஆயிரக்கணக்கான பாடல்கள் அடங்கிய காப்பியங்களாக எழுதினார் நபி யுகிராம் வரலாற்றை திருமணி மாலை என்ற பெயரிலும் ரெண்டாயிரம் பாடல்களை எழுதியுள்ளார் இவர் பாடியவை குத்பு நாயகம் நபு நபி யுபிராயும் திருமணி மாலை அடுத்தது காசிம் புலவர் இஸ்லாமிய மதுரகவி என்று அழைக்கப்படுபவர் இவர் திருவடி தமிழ் கற்றவர் அருணகதிநாதனுடைய திருப்புகளில் மிகவும் ஈடுபட்டவர் நபிகள் நாயகம் பகதும் என அடியெடுத்து கொடுக்க அவர் மீது திருப்புக்கள் பாடியுள்ளார் அருணகிரிநாதர் பாடியவையோ என்று கற்றவர் ஐயும்படி அமைந்தவை அவை சவ்வாது புலவர் வந்து இவரை மதுரகவி என பாராட்டியுள்ளார் இவரே தம்மை மதுரகவிதாசன்னு சொல்லிக் கொள்கிறார் அடுத்தது சவ்வாது புலவர் சவ்வாது புலவர்னா முகைதீன் இவர் சர்க்கரை புலவனுடைய மைத்துனர் யவனீச்சதம் என்ற ஊதினர் இவர் இரு புலவர் கண்ணாக திகழ்ந்தவர் வசைப்பாடுவதில் காலமேகத்தை போன்றவர் சொல்லால் சபித்துவிடும் ஆற்றலும் உடையவர் இவர் நாகை களம்பம் ஆதின தந்தாதி முகையீன் ஆண்டாவது பிள்ளை தமிழ் இயேசு திருப்புகள் சாதி ஏக திருப்புகழ் பஞ்சதத்தன மாலை அப்படிங்கிற நூலெல்லாம் பாடியிருக்காரு அடுத்தது சையது முகதீன் கவிதாயர் கோட்டாற்று முஸ்லீம் குடும்பம் ஒன்றில் தோன்றியவர் முகைதீன் ஆண்டாவது பிள்ளை தமிழ் முகதீன் பிள்ளை தமிழ் மாணிக்க மாலை இவரும் திருப்புகள் சந்தத்தில் பாக்கல் புனைந்துள்ளார் வண்ணக்களஞ்சிய புலவர் நாகூர் மக்கள் வண்ணக்களஞ்சிய பட்டம் கொடுத்தனர் ராமநாதபுரம் மீசல் என்ற ஊரில் பிறந்தவர் அமீதி இப்தாயம் வண்ணக்களஞ்சிய புலவர்னு சொல்லுவாங்க இவரை இவர் சுலைமா நபியின் கதையை கூறக்கூடிய ராசநாயகம் என்ற காப்பியத்தை ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது பாக்களில் எழுதியிருக்காரு மொகதீன் புராணம் ராசநாயகம் அலிபாதுசா நாடகம் தீன விளக்கம் என்ற புராணமும் இவருடையது முகதீன் புதாணம் இவரால் இயற்றப்பட்டு நாகூரில் அரங்கேற்றப்பட்டது அடுத்தது குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு இஸ்லாமிய தாய்மானவர்னு இவரை வந்து சொல்லுவாங்க இளமையில் இவர் வியாபாரியாக விளங்கினார் இவருடைய செயல்களை வெண்பா விருத்தம் கன்னிகள் என்ற மூன்றில் அடக்கலாம் சுல்தான் அப்துல் காதிர என்னும் இயற்பதையுடைய இவர் இளமையில் துறவு போன்றார் அதாவது சுல்தான் அப்துல் காதிது என்றாலும் குணங்குடி முஸ்தான் மஸ்தான் என்றாலும் ஒன்று தான் சதுரகிரி புதாமலை நாகமலை இந்த மலையில் காட்டில் தனித்து வாழ்ந்து தானத்தில் சாதி மோனத்தில் ஞானம் பெற்றவர் நாகூர் காதைக்கால் சென்னை இந்த இடமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கார் இவர் பாடல்களை சென்னை தெருக்களில் சென்னையில் இருக்கக்கூடிய தெருக்களில் வாய்விட்டு இசையோடு பாடிக்கொண்டு திரிந்தார் நாற்பத்தி ஏழாம் வயசில் இதயி திறந்துட்டார் இவருடைய பாடல்கள் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு திருப்பாடல்கள் என தொகுக்கப்பட்டுள்ளன இவரு தாய் மாணவர் பாடல்களில் பெரிதும் ஈடுபட்டு அப்பாடல்களைப் போலவே தம் பாடல்களை பாடினார் குருநிலை தவநிலை துறவு நிலை நிலை காட்சி நிலை தியான நிலை சமாதி நிலை முதலியன இவர் பாடியது பதாபதக்கன்னி எக்காலக்கன்னி மனோன்மணி கண்ணி நந்தீஸ்வரக்கன்னி இந்த பாடல்களை பண்டாதங்களும் ஏழை எளியவர்களும் நாடெங்கும் பாடி திரிவது உண்டு சதகம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது பாடல்களை உடையது திருத்தணிகை சரவ பெருமாள் ஐயர் இவர் மீது நான்மணி மாலை பாடியிருக்காரு கடல் சூல் புவியில் உலத்திதல கதனை ஒளியினால் கலைந்து விடல் சூழ்பவதில் குணங்கடியோன் மிக்கோன் என அவர் பாராட்டுவது மிகவும் பொருந்தும் ஐயாசாமி முதலியார் வந்து குணங்குடி நூதார் நாதர் பதிற்று பந்தாதி எழுதியிருக்காங்க அடுத்தது செய்கு தம்பி பாவலர் சென்னை விக்டோரியா மண்டபத்தில் திருவிக்கா முன்னணியில் சத்தாபாத்தாணி பட்டம் பெற்றார் உதய சமயத்தில் நூது நிலைவாற்றலை உடையவர் இருபதாம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் வாழ்ற இணையற்ற தமிழ் புலவர் நாஞ்சில் நாட்டு இலங்கை ஊதின் ஆகிய இவர் சங்கரநாதாயனும் கல்வி தேற்றுத் தேர்ந்தவர் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் கதிதவேர் பிள்ளை வடலூர் வல்லவாதின் திருவட்பாய் மதுப்பா அப்படின்னு போதன சமயத்தில் அது அதுப்பா என வாதிட்டு வல்லலாதின் பெருமையை நிலையாட்டியவர்தான் இந்த செய்குத்தம்பி பாவலர் இவரது இயற்றிய நூல்கள் நாகூர் திரியந்தாதி திருக்கோட்டாற்று பதிற்றுப்பத்து நாயகமான்மிய மஞ்சரி மஞ்சதி நீதி வெண்பா அழகப்ப கோவை சுத்தாசிம் கோவை சீரா புராணத்துக்கும் இவர் வந்து உரை வந்து எழுதியிருக்காரு அடுத்தது அலியார் புலவர் இவர் இந்திராயின் படைப்போர் இபுனி ஆண்டவன் படைப்போர் முகமது உசைன் புலவர் பெண் புத்தி மாலை மதுரு சாஹிப் புலவர் மிதில் ஷானா நைனா முகமது புலவர் முன்கிரின் மாலை சக்கரை போலவர் மதினத்து அந்தாதி குலாம் நாதிது காவலர் இது சீதா புதான வசனம் சமுத்திர மாலை நாகூர் கலம்பகம் நாகூர் புதானம் மதினா கலம்பகம் மதுரை கோவை இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு இது வரைக்கும் நம்ம சமணம் பௌத்தம் கிறித்துவம் இஸ்லாம் இதெல்லாம் டோட்டலாக இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டேன் வரக்கூடிய வகுப்பில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் ஓரியண்டடாக நான் வந்து சொல்கிறேன் இதில் எப்படியெல்லாம் டிஆர்பியில் கேப் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் என்னுடைய சேனல் வந்து பிஜிடிஆர்பி தமிழ் இனியா கண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்கள் அதுவும் இல்லாமல் இப்போ டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஆரம்பிக்க போதும் ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் இப்போ இரநூறுக்கு மேலே ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்க மீதுனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ஜாயின் பண்ணால் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு பேட்ச் வந்து ரெகுலராக இருக்கும் நான் சொல்கிறேன் அதுவுது டெஸ்ட்டு ஃபுல் டெ இருக்கும் ஃபுல் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு நூற்றி பத்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு மேக்ஸிமம் டென் தௌசண்ட் கொஷின்ஸ்க்கு மேலே இருக்குது இதற்கு ரெக்கார்டு வீடியோ ஃப்ரீ ஃபீஸ் வந்து ஜஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் தான் மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் கால் வந்து எப்போ வேணாலும் வரலாம் நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனியா கண்ணன்